ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் அப்சரா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்பாசி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இது இஃப்தார் டைமில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. ஸோ வீடியோக்குள்ளே பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அகரை வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணி மாதிரி அது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 லிட்டர் பால் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறமா நம்ம அகரை தண்ணி மாதிரி வச்சுருந்தது அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு உங்களுக்கு தேவையான அளவு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்காக வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ போட்டுட்டதுக்கப்புறமா நல்லா காய்ச்சிட்டு அதை என்ன பண்ணுங்கள், பிளேட்டில் எடுத்து நல்லா ஊற்றிக்கோங்க. 2 பிளேட்லேயே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி இல்லை திராட்சை அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது போகணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைனா போடாமல் கூட இருக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து வெளியே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.